ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் பிரிக்கிறது இந்த பார்டர்ஸ் தான். இந்த பார்டர்ஸ் வழியாக தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போக முடியும். அண்ட் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பல ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த பார்டர்ஸை உலக அளவில் எல்லா நாடுகளுமே எடுத்துகிட்டா என்ன ஆகும், பார்டர்ஸே இல்லாத உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அதை பற்றி பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். பார்டர்ஸ் இல்லைங்கிறதுனால யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், விசா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். ஸோ டூரிசத்துக்கு இது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். உலக அளவில் இந்த பார்டர்ஸுக்கு தான் அதிகமான செலவு ஏற்படுது. பார்டரை பாதுகாக்கிறதுல தான் அதிகமான செலவு எல்லாமே ஏற்பட்டுருக்கு. இதனால் இந்த செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்படும். இதை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லையா ஏதோ ஒரு மருத்துவம், கல்வி, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த அரசாங்கங்களால் செலவழிக்க முடியும். பார்டர்ஸ் இல்லைங்கிறதுனால இந்த வர்த்தகம் ரொம்பவே சிறப்பாக செயல்படும். யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், அவங்களுக்கு தேவையான வேலையை கண்டுபிடிச்சிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அதனால் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை பலருக்கு. இதெல்லாம் தான் நல்லது. இதை தவிர்த்து பல கெட்ட விஷயங்கள்லாம் கூட இருக்குது பார்டர் இல்லைன்னா. அதெல்லாம் என்னென்னா, முதல் விஷயம் டெரரிசம். தங்கள் நாட்டுக்குள்ளே தீவிரவாதம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் பல உலக நாடுகள் இப்போ வரைக்கும் பார்டர்ஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்டர்ஸ் இல்லைங்கிறதுனால யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம், இதனால் பேர் ஆபத்துக்கெல்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக, சட்டங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும். இப்படியெல்லாம் பார்டர்ஸை எடுக்கிறப்ப உலக அளவில் ஒரே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும், இதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே எல்லா மனுஷங்களும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. தான் நாட்டுக்குள்ளே இன்னொருத்தன் வரதை பிடிக்காம கூட ஒரு சிலர் இருக்கலாம். இதனால் நிறைய சிவில் வார்ஸ்லாம் கூட உருவாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்டர் தேவையா தேவையில்லைங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம எத்தனையோ வகையான கார் டெஸ்டிங் டேக்ஸ், ரேஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஃபியட் கம்பெனி 1923 ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு வித்தியாசமான ரேஸ் ட்ராக்கை உருவாக்கியிருக்காங்க. அந்த ரேஸ் ட்ராக்கோட தனித்துவமே அது அமைந்திருக்க இடம்தான். அந்த ரேஸ் ட்ராக் தரையில் எங்கேயும் அமைந்திருக்க கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த ஃபியட் ஃபேக்டரியோட ரூஃப் டாப்லேயே அமைந்திருக்கு. இந்த ஃபேக்டரி இத்தாலியில் அமைந்திருக்கு. இந்த கட்டிடம் 1923 தான் முழுமையாக கட்டமைக்கப்பட்டது. இந்த ரேஸ் ட்ராக்கை கொண்ட கட்டிடம் 5 மாடி கட்டிடம். ஃபேக்டரியில் கட்டமைப்புகள் முடிக்கப்பட்ட ஒரு கார் இந்த ரேஸ் ட்ராக்கு கொண்டு செல்லப்படும். அங்கே மேலே ரூஃப் டாப்ல டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைரக்டாக இந்த கார் ஷோரூமுக்கே கொண்டு செல்லப்படும். பின்பு 1982 ஒரு சில காரணங்களால இந்த ஃபேக்டரி மூடப்பட்டது. இது நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. பின்பு இந்த கட்டிடத்தை ஒருத்தர் வாங்கி இதில் ஹோட்டல்ஸ், மால்ஸ் இது எல்லாத்தையும் கட்டமைத்து இப்பயும் அந்த ரேஸ் ட்ராக் பார்வையாளர்களுக்கு பார்வையிடற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரேஸ் ட்ராக் பற்றி என்ன உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு சில சின்ன விஷயங்களை செய்யறதுனால நம்ம போன்ல இருக்க பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயத்துல போனோட லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். அதெல்லாம் என்னென்னா, முதல்ல போன்ல ஆட்டோ ரொட்டேட் ஆப்ஷன் இருந்தா அதை உடனே டிசேபிள் பண்ணிருங்க. உங்களுக்கு தேவையான சமயத்துல மட்டும் அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. எப்பயுமே ஆன்ல இருந்தா போன்ல இருக்க அக்சலரோமீட்டர் சென்சாரும் எப்பயுமே ஆன்ல இருக்கும். இது தேவையில்லாம பேட்டரி கன்சம்ப்ஷன் பண்ணிட்டு இருக்கும். இதனால பேட்டரி லைஃப் தான் ரொம்பவே குறையும். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டா பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததாக, ஃபோனில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வால்பேப்பர் யூஸ் பண்ணுறது ஃபோனோட பேட்டரி லைஃபை ரொம்பவே சேவ் பண்ணும். காரணம், இப்போ கலர் பிக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப அதிகமான பிரைட்னஸ் தேவை. ஃபோனோட பிரைட்னஸ் அதிகமாக யூஸ் பண்ணப்படுறதுனால நம்ம ஃபோனோட பேட்டரி லைஃப் சீக்கிரமே குறைஞ்சி போயிடும். பிளாக் அண்ட் ஒயிட் வரப்போ பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபோனோட பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் வால்பேப்பர் வச்சா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையும்னு சொல்லப்படுது ஃபோன்லேருந்து. ரிசர்ச்சில் சொல்லப்படுது என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் வால்பேப்பர் யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஃபோன் கன்செப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அடுத்ததா, ஃபோனு நம்மள மாதிரி தான். வாரத்துக்கு முடிஞ்சால் ஒரு 3-4 தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் கூட ஆப்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபோன் கன்செப்ஷன்லேயே இருக்கிறதுனால ஃபோனே கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளே தொடர்ந்து வேலை செய்ய சொன்னால் நம்மளால் முடியுமா? அது மாதிரி தான் அந்த ஃபோனும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு 3-4 சுவிச் ஆஃப் பண்ணுங்கள், இல்லையா ஒரு ரீஸ்டார்ட்டாவது பண்ணுங்கள். அப்போ தான் ஃபோனோட லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். விண்வெளியில் 2027 ஒரு ஹோட்டலை ஒன்று கட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்னா வெறும் 2-4 தங்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலில் 280 மேற்பட்டோர் தங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 113 க்ரூ மெம்பர்ஸும் இதில் தங்க முடியும். இந்த ஹோட்டலோட கன்ஸ்ட்ரக்ஷனை 2026 ஆர்பிட்டல் அசம்பிளி கோஆபரேஷன் ஒரு கம்பெனி தொடங்குறதா சொல்லப்படுது. 2026 முழுமையாக கட்டமைக்கப்பட்டு விண்வெளிக்கு செலுத்தப்படும் சொல்லப்படுது. இந்த ஹோட்டலுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ப்ளூ ஆர்ஜின் ராக்கெட்ஸ் வழியே நம்மளால் போக முடியும். ஹோட்டல்னு ஒன்று அங்கே போய் நம்ம வகை வகையாக சாப்பிட்லாம்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்பேஸ் ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும். அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எதாவது தான் கொடுப்பாங்க. அதை தான் அங்கே போய் நம்மளால் சாப்பிட முடியும். பட் எனக்கு சாப்பாடுலாம் முக்கியம் இல்லை, நான் ஸ்பேஸில் போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பேஸ் ஹோட்டலில் கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதோட ப்ரைஸிங்ஸ் பற்றி இன்னும் வெளியே வர கிடையாது. ஆனால் யாருக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது, அப்படி யாருக்காவது இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுறது தான் இந்த தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலை ஷாஜஹான் அவர்கள் அவரோட இறந்து போன மனைவியான மும்தாஜின் ஞாபகமாக இதை கட்டினார். தாஜ்மஹால்னு சொன்னாவே ஒரு கூற்று ரொம்ப வருஷமாக சொல்லப்பட்டுட்டு வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலை கட்டின எல்லாரோட கையுமே ஷாஜஹான் அவர்கள் வெட்டிட்டார்னு சொல்லி பல வருஷமாக சொல்லப்பட்டுட்டு வருது. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை கிடையாது. ஷாஜஹான் யாரோட கையும் அப்படி வெட்ட கிடையாது.
இந்த மாதிரி சொல்லப்படுறது எல்லாமே வதந்திகள் தான் சொல்லி சொல்லப்பட்டு வருது. அதுக்கான முக்கியமான காரணம் மூணு இருக்கு. அதெல்லாம் என்னென்னா, முதல் விஷயம், இந்த மாதிரி கையை வெட்டினதுக்கான எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கப்பட கிடையாது. பல பேர்களோட கை வெட்டப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. அடுத்ததா, எத்தனையோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அண்ட் எத்தனையோ பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் எந்த ஒரு புத்தகத்திலையோ எதுலேயுமே இந்த மாதிரி கையை வெட்டினதாக குறிப்பிடவே கிடையாது. மூன்றாவது மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் அவர்களின் காலக்கட்டத்தில் தான் ரெட் ஃபோர்ட், தாஜ்மஹால் இந்த மாதிரி பல ஒண்டர்ஸ் கட்டப்பட்டிருக்கு. அண்ட் அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீரியட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கருதப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கையை வெட்டிருந்தா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் செஞ்சிருக்கவே முடியாது. இதனால தான் ஷாஜகான் அவர்கள் கையை வெட்டினதாக சொல்ல போகிறது பொய்னு சொல்லி கருதப்படுது. பூமியில் இருக்க எல்லா உயிரினத்துக்கும் அடிப்படை தேவையில் ஒன்று தான் இந்த நீர். ஆனால் பூமியில் நீரோட சதவீதம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னெல்லாம் போர் போட்டால் ஒரு 100 அடி 200 அடியிலே தண்ணி நல்லாவே கிடைக்கும். ஆனால் இப்போலாம் 500 1000 ஏன் அதுக்கு மேலே போனால் கூட தண்ணி ஒழுங்காக வரது கிடையாது. அப்படியே வந்தாலும் உப்பு தான் அதிகமாக இருக்குது. சரி, அதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். நம்ம டைரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். நம்ம எது எதையோ உருவாக்குறோம். நமக்கு தண்ணியோட மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தெரியும். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏன் நம்ம செயற்கையாக தண்ணியை உருவாக்கக்கூடாது? இந்த மாதிரி ஒரு கேள்வி பலரோட மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் இதை செய்வது ஒன்றும் சாத்தியம் கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகி தான் தண்ணியை உருவாக்குது. அதை நம்ம செயற்கையை உருவாக்க நினச்சோன்னா அது மிகப்பெரிய வெடிப்பை தான் நமக்கு கொடுக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் எளிதில் எரியக்கூடாது, ஆக்சிஜன் எரியறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். இது ரெண்டும் ஒன்று சேர்றப்ப எவ்வளோ பெரிய விளைவு ஏற்படும் நீங்களே புரிஞ்சுக்கலாம். ரெண்டையும் சும்மா மிக்ஸ் பண்ணாமல் இப்படி நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதிகப்படியான எனர்ஜி கொடுக்கணும். அப்போ தான் அதுலேருந்து வாட்டர் வேப்பர்ஸ் உருவாக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெடிப்பே ஏற்பட்டிருக்கும். அதை நம்ம சரி செய்யறதுன்னு சாதாரண விஷயமா இருக்காது. அதையும் மீறி நான் வெடிப்பெல்லாம் சமாளிச்சுப்பேன், பரவாயில்ல இப்படி செய்யலான்னு முடிவு எடுத்தால் கூட, நம்ம பூமியில் அதிகப்படியாக ஹைட்ரஜன் வாட்டரில் தான் இருக்குது. அதை நம்ம பிரிச்செடுத்து மறுபடியும் தண்ணி தான் உருவாக்க போகிறோம். அதுக்கு கம்மனு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தலாம் மாதிரி தான். ஏய், என்னடா சொல்கிற, அட்மாஸ்பியரில் அதிகப்படியாக ஹைட்ரஜன் இருக்கிறதா நான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். ஆனால் அட்மாஸ்பியரில் வெறும் 0.0005% தான் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த முறையில் தண்ணியை உருவாக்குறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் விஞ்ஞானிகள் இப்போ காற்றை வச்சு தண்ணியை தயாரிக்கிற முறையெல்லாம் கண்டுபிடிச்சி வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கான டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. எதிர்காலத்தில் அந்த மெஷினை நம்ம எதிர்பார்க்கலாம். பூமிக்கு தண்ணி ஒரு பெரிய தேவையாக இப்போ இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதை விட்டோம், எதிர்காலம்னு ஒன்று இல்லாமே கூட போயிடலாம். நம்ம இந்த பேங்கோட அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே காசு அமிச்சா ஒரு கமிஷனாக ஒரு தொகையை பிடிப்பாங்க. ஆனால் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் பெருசாக அமௌண்ட் எதுவுமே எடுக்கிறது கிடையாது டிரான்சாக்ஷனுக்கெல்லாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கூகுள் பே போன்ற நிறுவனங்கள் அப்புறம் எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க, அப்படி எப்படி இந்த ஆப்பை நடத்துகிறாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் சிம்பிளான விஷயம் கமிஷன் தான். இப்போ நம்ம கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணுறப்ப, ஒரு உதாரணத்துக்கு இந்த டிடிஎச் சர்வீஸ், எலக்ட்ரிக் பில், லோன் இதெல்லாம் பே பண்ணுறப்ப யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்கக்கிட்ட கமிஷனாக அவங்க வாங்கிப்பாங்க. நம்ம கூகுள் பே பயன்படுத்தி பே பண்ணுற அமௌண்ட்டை அந்த கம்பெனிக்கிட்ட ஒரு கமிஷனாக இவங்க வாங்கிக்கிறாங்க. ஒரு சிம் கார்டுக்கே ரீசார்ஜ் பண்ணுறோன்னா கூட அந்த கம்பெனிஸ்கிட்டேருந்து ஒரு சதவீதத்தை இவங்க கொஞ்சம் கமிஷனாக வாங்கிப்பாங்க. இதை வச்சு தான் கூகுள் பே, ஃபோன்பே பண்ணுற பல நிறுவனங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, யூசர் டேட்டாஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கூட சம்பாதிக்கதான் சொல்கிறாங்க. பட் அதுக்கு எந்த ப்ரூஃபும் பெருசாக கிடையாது. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி பெரிய பெரிய யூபிஐ நிறுவனங்கள் எந்த ஒரு கமிஷனும் நம்மக்கிட்ட வாங்காமல் யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்கக்கிட்ட பெருசாக வாங்கிக்கிட்டு அது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் எவ்வளோடா வருமானம் வந்துட போதுன்னா கேட்டுறாதீங்க. இதில் நல்ல பல கோடி வருமானம் வருடத்துக்கு ஈட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனையோ வகையான கனவுகளை கண்டிருப்போம். ஒரு நல்லது நடக்கிற மாதிரி, ஒரு உயரமான பகுதியிலேருந்து கீழே விழுற மாதிரி, இல்லையா ஒரு சில சமயங்களில் இறக்குற மாதிரிலாம் கூட கனவு கண்டிருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கனவு யாருக்குமே பெரும்பாலும் வந்திருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் நடக்கிறதா ஒரு கனவு யாருக்கும் பெரும்பாலும் வந்திருக்காது. ஒருவேளை இறக்குற மாதிரி கனவு வந்தால் டக்குன்னு நமக்கு முழிப்பு வந்துடும், ஒரு பதட்டத்தோடையே நம்ம எந்திரிச்சிருவோம். ஆனால் கனவுனா எல்லாமே கனவு தானே? அப்புறம் இறந்ததுக்கப்புறமா நடக்கிறது கனவாக வரமாட்டேங்குது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம்லாம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் நம்ம மூளை வச்சிருக்கோம், ஆனால் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது மட்டும் மூளைக்கு தெரியாது. இந்த காரணத்தினால்தான் கனவுல இறக்குற மாதிரி வந்தால் உடனே நமக்கு முழிப்பு வந்துடுது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எந்த ஒரு மெமரியும் இல்லை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் நம்ம எந்திரிச்சிடுறோம். இதனால தான் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது கனவாக நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு இறந்ததுக்கப்புறம் நடக்கிறதா ஒரு சில கனவு வந்திருந்தா அதை மறக்காமல் அது என்னென்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சாயந்தரம் ஆனாவே போதும் இந்த பூச்சிகள்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். பலர் இந்த விஷயத்த கேட்டிருப்போம். அதுவும் குறிப்பாக இந்த கிராம பகுதியில் அமைந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். சாயந்தரம் ஆனால் போதும் பூச்சி கத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏன் இந்த பூச்சிலாம் சாயந்தரம் ஆனால் கத்திக்கிட்டே இருக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம், ஒவ்வொரு பூச்சியும் இன்னொரு பூச்சியை கவரத்துக்காக தான் இந்த சத்தத்தை விட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சவுண்டை அது எழுப்புறதுக்கான முக்கியமான காரணம் அதோட துணையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இந்த சத்தத்தை வச்சு இன்னொரு பூச்சி அட்ராக்ட் பண்ணி அதை தன்னோட துணையாக அமைச்சிக்கிறதுக்காக தான் பூச்சிகள் எல்லாமே இரவில் கத்திக்கிட்டு இருக்கு.
நமக்கு தான் இது எல்லாமே பூச்சி கத்துற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மை என்னன்னா அது அவங்களோட மொழியில் பாட்டு பாடுது. தன்னோட துணையை கவர்ணுங்கிறதுக்காக இந்த பூச்சிகள் எல்லாமே பாட்டு பாடுது இரவு நேரத்தில். இந்த வெட்டி கிளிகள் இந்த மாதிரி பூச்சிகள் தான் இரவில் அதிகமான சத்தத்தை எழுப்புது. அடுத்த முறை இந்த மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த சத்தம் வருதுன்னு. சீனாவில் ஒரு பெண்மணிக்கு 20 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 20 பாய் ஃப்ரெண்ட்ஸும் இவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு ஐஃபோனை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதை விற்று இந்த பெண்மணி ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. இந்த பெண்மணி தெற்கு சீனா பகுதியில் இருக்க செஞ்சான் நகரில் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பெண்மணியோட கதையை இந்த பெண்மணியோட ஃப்ரெண்டு ஆன்லைனில் ஒரு பிளாக் போஸ்ட் வழியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரி ரொம்பவே வைரலாக போயிருக்கு. இந்த விஷயத்தை பிபிசியே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்மணியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட் மூலயமா இவங்களோட உண்மையான பேர் யூஸ் பண்ணாமல் ஜியோலிங்கிற ஒரு பேரை வச்சு இந்த பெண்மணியோட கதையை அப்படியே ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண்மணிக்கு 20 பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அவங்க எல்லாருமே அவங்க பர்த்டே அன்னைக்கு ஐஃபோன் 7 கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த ஐஃபோன் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அதை விற்று அது மூலமாக ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. இந்த ஐஃபோன் எல்லாமே விற்றுறதன் மூலமாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேலே கிடச்சிருக்கு. இதில் யோசிக்க வேண்டிய விஷயம்னா அவங்க 20 பேருகிட்டையும் எப்படி ஒரே டைமில் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இங்கே கேட்கப்படுது. சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கு. இந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.